மன்னாதி மன்னன் அத்தியாயம் 29. 1980-84 மக்கள் கழக எம்ஜிஆர் ஆட்சியின் சிறப்புகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நாம் நிற்பது இப்போது 1981 மதுரை 5வது உலக தமிழ் மாநாட்டில். மாநாட்டிலே சங்க சான்றோர் சான்றுகள் என்ற தலைப்பிலே தமிழறிஞர் இளங்குமரனா அவரோடு சேர்த்து ஒரு 13 பேர் பேசினார்கள். தலைமை வந்து நாவலர். நாவலர் போது நிதியமைச்சர் எம்ஜிஆருக்கு அடுத்த இடம். தலைமை உரை நிகழ்த்தி விட்டு நாவலர் வந்து, எனக்கு பின்னால் பேசுபவர்கள் ஆளுக்கு 3 நிமிடம் தான் பேச வேண்டும் என்று சொன்னார். ஆனால் நாவலரே வந்து 3/4 மணி நேரம் பேசியிருந்தார். கூட்டத்தில் ஒரே சிரிப்பு. அதற்கு பிறகு பலரும் நிறைய நேரம் பேசினார்கள். நாவலர் ஒன்று சொல்லவில்லை. அது பிறகு ஒரு கருத்தரங்கு. அதில் வந்து மொழிஞாயிறு தேவனைய பாவாணர் அவர் வந்து குமரி கண்டம் குறித்து பேசினார். ஒரு பெரிய பேருரை அது. குமரி கண்டம் கடல் கொண்ட தமிழ் பூமி, அதாவது இன்றைய ஆஸ்திரேலியா கண்டத்தையும் சேர்த்து அப்போது குமரி கண்டம் இருந்தது. அங்கு தமிழ் வளர்ந்தது. அங்கு முதல் சங்கம் இருந்தது. அந்த சங்கம் அழிந்து விட்டது. இதெல்லாம் தான் பழைய வரலாறு. குமரி கண்டம் குறித்து பாவாணர் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு விட்டது. தலைமை வந்து எம்ஜிஆர் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். பாவாணர் நெஞ்சு வலியால் துடிப்பதை பார்த்தவுடன், பேச்சை நீங்கள் நிறுத்திவிடுங்கள், போதும் என்றே எம்ஜிஆர் சொன்னார். ஆனால் பாவாணர் கேட்கவில்லை, தொடர்ந்து பேசினார். கடைசியிலே கொஞ்சம் மயக்கமுற்று நிலை தடுமாறிவிட்டார். உடனடியாக மேடையில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் ஓடி போய் அவரை தாங்கி பிடித்து அவருக்கு மருத்துவ உதவிகள்லாம் அளிக்கப்பட்டு, இதெல்லாம் வந்து அந்த மதுரை உலக தமிழ் மாநாட்டின் நினைவுகள். தஞ்சாவூர்ல இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற தமிழ் பல்கலைக்கழகம், உலக தமிழ் சங்கம், மதுரை உலக தமிழ் சங்கம், இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் அந்த மாநாட்டிலே வெளியிட்ட அறிவிப்புகள். மாநாட்டு மலர் இன்னமும் என்னிடம் பிரதி இருக்கிறது. அமுத தமிழ் வளர்ப்போம் என்று எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்கள். இந்த இடத்துல நீங்கள் அனைவருக்கும் தெரிந்த வரலாறு, ஜெயலலிதா அவர்கள் வரலாறு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த வேண்டும். காரணம் வந்து 1980 ஒதுங்கியிருந்த ஜெயலலிதா அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் 1971 பிறகு எம்ஜிஆர் அவர்களோடு ஜெயலலிதா அவர்களுக்கு தொடர்பு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் கழித்து அந்த உலக தமிழ் மாநாட்டிலே தான் ஜெயலலிதாவின் நாட்டிய நிகழ்ச்சி காவிரி தந்த கலைச்செல்வி. ஜெயலலிதா அவர்களின் வாழ்க்கை குறிப்பு நமது நேயர்களுக்காக பலருக்கும் தெரிந்த குறிப்பு தான், மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். ஜெயலலிதாவின் முன்னோர்களுக்கு ஸ்ரீரங்கம் தான் பூர்வீகம், திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம். தாத்தா பெயர் வந்து ரங்கசாமி. அவர் வந்து தொழில் நிமித்தமாக ஆந்திர மாவட்டம் நெல்லூருக்கு போகிறார். அதற்கு பிறகு அவருக்கு வந்து பெங்களூர்ல HIL நிறுவனத்திலே ஒரு வேலை கிடைக்கிறது. எனவே பெங்களூர் வருகிறார். இதுதான் பெங்களூருக்கு போன கதை. இதுதான் அவருக்கு 3 பெண்கள். 3 பெண்களிலே வேதா, அம்புஜா, பத்மா. இந்த பத்மாவதி சித்தி அவர்களை நான் பின்னாட்களிலே போயஸ் கார்டிலும் நிறைய முறை பார்த்திருக்கிறேன். வேதா தான் சந்தியா, ஜெயலலிதா அவர்களின் தாய். சந்தியா அவர்களுக்கு 11 வயது இருக்கும்போது குழந்தை திருமணம். அதாவது மைசூர் மகாராஜா அரண்மனையிலே வந்து ஒரு மருத்துவர், அவர் பெயர் ரங்காச்சாரி, அவரது மகன். அந்த அந்த மகன் பெயர் ஜெயராம். ஜெயராம், ஜெயலலிதா ஜெயராம் என்றுதான் அப்போது கையெழுத்து போடுவார். ஜெயராமோடு திருமணம் நடக்கிறது. அவர்கள் பூர்வீக இல்லத்திலே இந்த இவர்கள் வசித்து வருகிறார்கள், சந்தியாவும் ஜெயராம். ஜெயலலிதா அவர்களுக்கு 2 வயது இருக்கும்போது தந்தையார் இறந்து விடுகிறார், 2 அல்லது 3 வயது. அதற்கு பிறகு சந்தியாவின் குடும்பம் சென்னைக்கு வருகிறது. சிவஞானத்தர் டி நகரில் இருக்கிறது. அங்குதான் நான் அந்த குடும்பத்தை சேர்ந்த பலரோடும் சந்திப்புகள் நடத்தியிருக்கிறேன், உரையாடியிருக்கிறேன். சென்னை டி நகரிலே வந்து 1988 தொலைபேசி வந்த முதல் வீடுகளிலே சந்தியா அவர்கள் இல்லமும் ஒன்று. முதல் தொலைபேசியில் பேசியது 10 வயது பெண்ணாக இருந்த ஜெயலலிதா. அப்போது அவர் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டிருந்தார். 12வது வயதிலே நாட்டிய அரங்கேற்றம். ஏற்கனவே பெங்களூர்ல பிஷப் கார்டன் ஆங்கில பள்ளி, டி நகர்ல வந்து ஹோலி ஏஞ்சல்ஸ் ஆங்கில பள்ளி, பிறகு சர்ச் பார்க், அது அனைவருக்கும் தெரியும், சென்னை சர்ச் பார்க் ஆங்கில பள்ளி. கணக்குல வந்து 100க்கு 100 ஜெயலலிதா. மாநிலத்தில் 2வது மனைவி. ஆனால் பெரிய புத்தக புழுவெல்லாம் கிடையாது, படித்து கொண்டே இருப்பதெல்லாம் கிடையாது. கடைசி நேரத்திலே படிக்கும்போது அந்த ஒரு நுண்ணறிவு இருந்ததால் அவரால் அந்த அளவுக்கு படிப்பிலே ஜொலிக்க முடிந்தது. அப்போது ஒரு புகைப்படம், ஜெயலலிதாவின் புகைப்படம், கொஞ்சம் வித்தியாசமான ஹேர் ஸ்டைலோடு இருக்கும். அந்த புகைப்பட கலைஞர் வந்து பாவனா சத்யா, அவர் ஆந்திராக்காரர் என்று நினைக்கிறேன்.
அதை வந்து அவர் அகில இந்திய புகைப்பட போட்டிக்கு அனுப்பி அது இரண்டாவது பரிசு பெற்றது. இன்றைக்கும் அந்த புகைப்படம் வந்து ஒரு தங்க ஃப்ரேம் போட்டு போயஸ் கார்டன் இல்லத்திலே இருக்கும், அதை பார்க்கலாம். அந்த புகைப்படமும் ரொம்ப பிரபலம், எல்லோருமே அந்த புகைப்படத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். பரதநாட்டிய குரு சரசா, சரசா அவர்கள் தான் இந்த காவிரி தந்த கலைச்செல்வி. நான் சொன்னேனே மதுரையில் உலகத்தமிழ் மாநாட்டிலே நடத்தப்பட்ட நாடகம், அதன் அமைப்பாளர் வந்து சரசா தான். சரசாவோடு சேர்ந்து ஜெயலலிதா அவர்களும் சந்தியா அவர்களும் நாட்டிய பள்ளி வைத்திருந்தார்கள். அந்த பள்ளிக்கான பங்குகளை எல்லாம் சந்தியா அவர்கள் ஜெயலலிதாவுக்கு தன் உயிலிலே விட்டு சென்றிருந்தார். ஜெயலலிதாவின் பரதநாட்டியம் சிவாஜி கணேசன் முன்னிலையிலே நடந்தது. டீனர் சிவஞானம் தெருவிலே வந்து அவர்கள் வசித்து வந்து அதற்கு பிறகு ஜெயலலிதா போயஸ் கார்டனிலே இந்த இடத்தை வாங்கி அவர் 1972 கிரகப்பிரவேசம், அதாவது 1972 மே மாதம் 15ஆம் தேதி 15/5/1972 அப்போதே கார் வாங்கிவிட்டார். 1972 முதல் கார் எண் வந்து MSX 3333 33 33. அதெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற செய்திகள், பலருக்கும் தெரிந்திருக்கும். சோ அவர்கள் பெரிய நண்பர். என்னன்னா அவருடைய ஒய்ஜி பார்த்தசாரதியோட யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட்னு ஒரு நாடக குழு, அத நாடக ஒத்திகைகள்லாம் சந்தியா வீட்டில் நடக்கும். சந்தியா அவர்கள் அந்த நாடகத்தில் நடித்துக் கொண்டிருந்தார். எனவே 4 வயது சிறு பெண் ஜெயலலிதாவோடு சோ அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கமான பாசம், அது கடைசி வரைக்கும் அது நீடித்தது. 1901 முதல் படம் மக்கள் திலகத்தோடு அனைவருக்கும் தெரிந்தது தான். பிறகு 28 படங்கள், அதற்கு பிறகு 1980 ஜெயலலிதா அவர்கள் திரையுலகில் இருந்து விலகிவிட்டார். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் சிறு சேமிப்பு துறை தலைவராக திமுக ஆட்சியில் இருந்தார், அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சிறு சேமிப்பு துறை சார்பாகத்தான் இந்த நாட்டிய நாடகம் நடந்து கொண்டிருந்தது. 10 ஆண்டுகளாக அது நடக்கவில்லை. அதற்கு பிறகுதான் வந்து 81 மதுரை உலக தமிழ் மாநாட்டில் தான், பெரிய ஆச்சரியமாக எல்லோரும் பார்த்து வியந்த ஒரு விஷயம் அது. அது ரொம்ப பிரம்மாண்டமான நாட்டிய நாடகம், ஏராளமான நாட்டிய கலைஞர்கள்லாம் வைத்து அது நடக்கும். பின்னாட்களில் 91 காவிரி பிரச்சனை சம்பந்தமான ஒரு கூட்டத்திலே பேசுவதற்கு எனக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர். பேசும்போது நான் இதை குறிப்பிட்டேன், காவிரி தந்த கலைச்செல்வி உங்களது பழைய நாட்டிய நாடகம், இப்போது நீங்கள் காவிரியை மீட்டு தந்த முதல்வராக மாற வேண்டும் என்றெல்லாம் பேசியது எனக்கு நினைவிலே இருக்கிறது. அதிமுகவிலே வந்து அவர் 1982 June 2 தான் அந்த 1 ரூபாய் கட்டணம் செலுத்தி எம்ஜிஆரிடம் 1 ரூபாய் கொடுத்து அவர் உறுப்பினரானார். அதே ஆண்டிலே கொள்கை பொறுப்பு செயலாளர் அனைவருக்கும் தெரியும். மதுரையிலே ஒரு கட்சி மாநாடு அதற்கு பின்னர் எம்ஜிஆர் நடத்தினார். அதில் அந்த செங்கோல் கொடுத்த காட்சி அதெல்லாம் ரொம்ப பிரபலம். இதில் வந்து நாம் அரசியலை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், 80 காங்கிரஸ் திமுக கூட்டணி, அது பலமான கூட்டணி. எம்ஜிஆருக்கு காங்கிரஸ் கட்சியை திமுக கூட்டணியிலிருந்து எடுத்து விட வேண்டும் என்கிற எண்ணம். உலகத்தமிழ் மாநாட்டிலே இந்திரா காந்தியை அழைத்து அவர் முன்னிலையிலே தமிழன்னை சிலையை திறந்தது, இது எல்லாமே அந்த அரசியலும் அதில் கலந்திருக்கிறது. பொதுவாக அரசியல்வாதிகளின் ஒவ்வொரு நகர்வின் பின்னாலும் அரசியல் இருக்கும், இல்லை என்று சொல்வார்கள், ஆனால் கண்டிப்பாக இருக்கும். அதற்கு பிறகு திருப்பத்தூரிலே சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸை வெற்றி பெற செய்தார் எம்ஜிஆர், அதிலும் ஒரு அரசியல் இருந்தது. 82 வந்து ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு அளிக்கப்படுகிற கூட்டம் வரவேற்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காங்கிரஸ் கட்சிக்கு அதிமுக தான் இன்றைய தேதிக்கு செல்வாக்குள்ள கட்சி என்கிற உணர்வு ஏற்பட தொடங்கியது. அப்படியே வந்து ஐபி போன்ற உளவுத்துறை நிறுவனங்கள் மத்திய அரசுக்கு அப்படியான தகவல்களை அனுப்ப துவங்கின. அப்போது வந்து எம்ஜிஆர் ஒரு திட்டம் வைத்தார், அதுதான் அது உண்மையிலே நல்ல திட்டம். பல எதிர்ப்புகள் காரணமாக அது நிறைவேறவில்லை என்பதில் எங்களுக்கெல்லாம் வருத்தம் தான். அதுதான் தமிழ்நாட்டுக்கு திருச்சி வந்து இன்னொரு தலைநகர் என்கிற திட்டம். காரணம் சென்னையிலே மக்கள் தொகை பெருக்கம், இன்றைக்கும் அதுதான் நிலவரம். திருச்சிக்கு வந்து சில துறைகளை எல்லாம் மாற்றி 2வது தலைநகர் அல்லது கூடுதல் தலைநகர் என்கிற அந்தஸ்து, அப்படி செய்திருந்தால் அது காவிரி தீரத்திலே ஒரு பெரிய பெருமையாகவும் இருந்திருக்கும். அதற்காக எம்ஜிஆர் அவர்கள் திருச்சியிலே ஒரு பங்களாவே வாங்கினார், அதாவது அன்றைக்கு அந்த காலகட்டத்திலே ஒரு அமைச்சர், அவர் நல்லுசாமி என்று பெயர், திருச்சியிலே இன்னமும் இருக்கிறார். அவரது மகன் ஒரு பெரிய இதய நோய் மருத்துவர், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். எப்போதாவது அமைச்சர் நல்லசாமி அவர்களும் என்னோடு பேசுவார்கள், நல்லவர் நல்லசாமி என்றே அவர் சொல்வார்கள். அவர் தான் அந்த பங்களாவை எல்லாம் பார்த்து ஒரு ஃபாதர், ஆரோக்கியசாமி என்று பெயர், ஒரு தென்னந்தோப்பு, தென்னந்தோப்புக்கு நடுவில் 2 ஏக்கரோ 2.5 ஏக்கரோ அதுக்கு நடுவிலே வந்து ஒரு பழைய பங்களா, அங்கு நான் தங்க போகிறேன் என்றெல்லாம் எம்ஜிஆர் அறிவித்து விட்டார். அதாவது முதலமைச்சரின் திருச்சி அபிஷியல் ரெசிடென்ஸ் என்றெல்லாம் அறிவிப்பாகிவிட்டது.
கடைசியில் அது நடக்கவே இல்லை. 86 ரூபாய் ஒரு தடவை கூட அதை போய் பார்க்கவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். காரணம், 84லேயே உடல்நலம் சரியில்லாமல் அவர் அமெரிக்கா சென்று விட்டார். அந்த திட்டம் நிறைவேறி இருந்தால் இன்றைக்கு பெரிய அளவுக்கு வசதியாக இருந்திருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் பல நேரங்களிலே அவர் அந்த ஒரு நுண்ணறிவு இருந்திருக்கிறது. உதாரணமாக நான் ஏற்கனவே கூறிய பெரியார் அரசு தமிழ், அது இன்றைய தேதி வரைக்கும் உதவியாக இருக்கிறது. அதே போல் திருச்சி 2வது தலைநகர், அதுவும் இன்றைய தேதி வரைக்கும் வந்து பெரிய திட்டம். இன்றைக்கும் நாம் வந்து இன்னொரு தலைநகர் வேண்டும் என்று தான் நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்போது வந்து படித்த பெரிய அதிகாரிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், அவர் சென்னையிலே இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள், பெரிய தொழில் அதிபர்கள், இவர்களெல்லாம் சேர்ந்துதான் அதை அந்த திட்டத்தை நிறைவேற்ற விடாமல் செய்தார்கள். அதே போல அவரது நுண்ணறிவுக்கு இன்னொரு முக்கியமான சான்று, இன்றளவும் வந்து அது புகழ் பெற்று இருக்கிற ஒரு விஷயம், அதுதான் வந்து சத்துணவு திட்டம். உலக வங்கி உட்பட இந்திய உச்ச நீதிமன்றம் கூட அந்த திட்டத்தை பாராட்டி இருக்கிறது. பிற மாநிலங்களில் அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. உலக வங்கி பிற நாடுகளில் அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. காமராஜர் அவர்கள் இலவச மதிய உணவு திட்டம் தொடங்கும் போது நான் பள்ளி மாணவர், தொடங்கியதெல்லாமே எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. 3வது வகுப்போ 4வது வகுப்போ படித்துக் கொண்டிருந்த போது இலவச மதிய உணவு, பள்ளி ஆசிரியர்கள் தான் சமைப்பார்கள், சாம்பார் சாதம் அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான், அனைவருக்கும் கிடையாது. அது எங்களையெல்லாம் போக சொல்லிவிட்டு தான் சாம்பார் சாதம் கொடுத்தார்கள், பெரிய வருத்தமாக கூட இருந்தது. சத்துணவு அப்படி அல்ல. சத்துணவு இன்றைக்கும் வந்து நாம் அதை பெரிய அளவுக்கு முன்னேற்றி இருக்கிறோம். இன்றைக்கு இலவச முட்டை போடுகிற அளவுக்கு அந்த திட்டம் முன்னேறி இருக்கிறது. காலையிலே வந்து இப்போது உணவு கொடுக்கலாம் என்கிற அளவுக்கு அது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. டைனமிக் இன் நேச்சர் என்று சொல்வார்கள். ஒரு நல்ல திட்டம் என்றால் அது கைவிடப்படாது, தொடர்ந்து அது செறிவூட்டப்பட்டு விரிவாக்கம் செய்யப்படும். இப்படியான சத்துணவு திட்டத்தை எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தியது 1982 பிப்ரவரி மாதம் முதல் தேதி, 1/2/1982 திருச்சி மாவட்டத்திலே உள்ள பாப்பாக்குறிச்சி. அப்போதே அவருக்கு அந்த திருச்சி 2வது தலைநகர் அல்லது கூடுதல் தலைநகர் என்கிற எண்ணம் இருந்தது. எனவேதான் சத்துணவு திட்டத்தை திருச்சி மாவட்டத்திலே இருக்கிற ஒரு கிராமத்திலே, பாப்பாக்குறிச்சி என்கிற கிராமத்திலே எம்ஜிஆர் துவங்கினார். அந்த குழந்தைகளோடு அவர் சத்துணவு சாப்பிடுகிற அந்த புகைப்படம் இன்றளவும் மிக பிரபலம். சென்னையிலும் வந்து பல்லாவரத்தில் ஒரு அரசினர் உயர்நிலைப் பள்ளி, அங்கும் வந்து அந்த சத்துணவு திட்டத்தை அவர் துவக்கி வைத்தார். இது இன்றைக்கு பல மாநிலங்களில் இதை நாம் பார்க்கிறோம். முன்னேறாத நாடுகள் இதை அமல்படுத்தி வருகின்றன. இதனால் பள்ளியிலே மாணவர்களின் இடைநிற்றல் குறைக்கப்பட்டது. இன்றைக்கும் நமது குழந்தைகள் குறைந்தபட்சம் வந்து பள்ளி இறுதி வரை படித்து விடுகிறார்கள். நிறைய 80% வந்து பெண் குழந்தைகள் படிப்புக்கு அதுதான் காரணம். பிளஸ் டூ வரைக்கும் படிக்கிற பெண் குழந்தைகள் இன்றைக்கு அதிகமாக இருப்பதற்கு, கிராமங்களில் அதிகமாக இருப்பதற்கு எம்ஜிஆரின் சத்துணவு திட்டம் தான் உதவியது. ஆரம்பிக்கப்பட்ட போது நலிந்த பிரிவினர்கள், கைம்பெண்கள், கணவனை இழந்தவர்கள், ஆதரவற்றவர்கள்லாம் அங்கு வேலை வாய்ப்பு பெற்றார்கள். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த சத்துணவு திட்டத்தின் உயர்மட்ட குழு தலைவராகத்தான் ஜெயலலிதா நியமிக்கப்பட்டார். அது அவருக்கு கிடைத்த முதல் அங்கீகாரம். அரசியலிலே தீவிரமாக அவர் ஈடுபட்டதற்கும் சத்துணவு திட்டம் தான் ஒரு காரணம். அதற்கு ₹1,00,000 நன்கொடை கொடுத்து தனது தாயார் சந்தியாவின் பெயரால், அதற்குள்ள அவர் காலமாகிவிட்டார், சந்தியாவின் பெயரால் வந்து ஒரு சத்துணவு கூடம் அமைத்தார். மாதத்தில் பாதி நாள் பெரிய சூறாவளி சுற்றுப்பயணம், கொள்கை பொறுப்பு செயலரானதால் வந்து கட்சியின் மூத்த தலைவர்களுக்கெல்லாம் கூட்டங்களுக்கு போக வேண்டிய கட்டாயத்தை எல்லாம் ஏற்படுத்தினார். இது கொஞ்சம் கொஞ்சமாக மூத்த தலைவர்களுக்கு பிடிக்கவில்லை, குறிப்பாக ஆரம்பி அவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. கொள்கை பொறுப்பு செயலாளர் என்றால் ஒரு திரைப்பட நட்சத்திரம் என்ன கொள்கையை பரப்பப் போகிறார் என்று வந்து நிறைய கேள்விகள், கண்டனங்கள், அதாவது திமுக சார்பாக அதெல்லாம் விமர்சனங்களாக எழுந்தன. திரை நட்சத்திரம் பரப்ப வேண்டிய நிலைமையிலா அண்ணாதிமுகவின் கொள்கை இருக்கிறது என்று அதற்கு ஒரு பதில் கொடுத்தார்கள். அண்ணாதிமுகவின் கொள்கை அண்ணா ஈசன் தான், அந்த கொள்கையை வந்து எடுத்து சொல்வதற்காக கொள்கை பொறுப்பு செயலாளர் அல்ல. கொள்கை பொறுப்பு செயலாளர் என்போ அந்த கொள்கையின் முகம், அவர் மூலமாக மக்கள் அந்த கொள்கையை புரிந்து கொள்கிறார்கள் என்று விளக்கம் கொடுத்தது. ஆரம்பிதான் விளக்கம் கொடுத்தார். ஆனாலும் அவருக்கு அந்த பணிப்போர் இருந்தது. அதனால்தான் நான் முதலிலே இந்த முந்தைய அத்தியாயத்திலே குறிப்பிட்ட எஸ்டிஎஸ் அவர்கள், அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு 1984லே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாதிமுகவிலிருந்து விலகியது, அதன் பின்னர் அவர் தனி கட்சி கண்டது, இதெல்லாமே நடந்ததற்கு இதெல்லாம் காரணம். அதாவது 81 மதுரை உலகத்தமிழ் மாநாடு, அதற்கு பிறகு சத்துணவு திட்டம், சத்துணவு திட்டத்தில் ஜெயலலிதாவுக்கு கிடைத்த பொறுப்பு, அதற்கு பிறகு அவர் எம்பி ஆக்கப்பட்டது, இது எல்லாமே வந்து இந்த பின்னாலே நடக்கிற அரசியல் நிகழ்வுகளுக்கு முதல் காரணங்கள். அரசியலிலே பல நிகழ்வுகள் இப்படி தான் நடக்கும்போது நமக்கு புரியாது.
ஆனால் ஒரு 2 வருடம் கழித்து 3 வருடம் கழித்து அந்த புள்ளிகள் எல்லாம் கோலமாக உருப்பெறும்போதுதான் நமக்கு அது புரியும். 1984 மார்ச் மாதம் மாநிலங்களவை தேர்தல், அதில் வந்து ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1984 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிறார். தமிழிலே பதவி பிரமாணம் 185 என்பது அவரது இருக்கை எண். அதை ரொம்ப பிரபலமாக சொல்வார்கள், அது பேரறிஞர் அண்ணா அமர்ந்த இருக்கை என்று பிரபலமாக சொல்வார்கள். அப்போது மின்சார உற்பத்திக்கு தமிழ்நாடு அரசு ஒரு 27 திட்டங்களை அனுப்பியிருந்தார்கள். ஆனால் 11 திட்டங்களுக்கு தான் மத்திய அரசு அனுமதி கொடுத்தது. எப்போதுமே மத்திய அரசு நமது திட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை என்பது இதெல்லாம் ஒரு உதாரணம். அதிமுகவோடு உறவு வைக்க வேண்டும் என்று பிரதமர் இந்திரா காந்தி விரும்புகிறார், ஆனால் வந்து நமது திட்டங்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை. இப்படியான ஒரு நிலைமை இன்றளவும் தொடர்வது என்பது ஒரு வேடிக்கை தான். டெல்லியிலே இருக்கிற ஒரு எஜமான மனப்பான்மை, மாநிலங்களை அடிமையாக நினைக்கின்ற ஒரு எண்ணம், இதெல்லாம் இந்திய அரசின் சாபக்கேடு என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த மின் திட்டங்களை பற்றி ஜெயலலிதா பேசியது அப்போது பத்திரிகைகளில் எல்லாம் பெரிதாக வெளிவந்தது. இது எல்லாமே 84. அடுத்த ஒரு 10 மாதங்களிலே எம்ஜிஆர் அவர்கள் உடல் நலம் குன்றி அமெரிக்காவுக்கு செல்கின்ற அளவுக்கு நிலைமை மோசமாகும் என்று அப்போது யாருமே எதிர்பார்க்கவில்லை. அதற்கு பிறகு நடந்த அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அடுத்த அத்தியாயங்களில் பார்ப்போம். வணக்கம். இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம். அன்பார்த்த தமிழ் நெஞ்சங்களே, மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.